எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, எங்கள் அம்மா என்னை சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் லவ்வர் சான்ஸே இல்லை, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாடா. இந்த மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிறத விட நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஏன் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க புரிஞ்சிக்கும் போது ஏதாவது ஒன்று நமக்கு தேவையானது அவங்க மூலமாக வந்து சேரும்னு நம்ம நம்புறது தான். இதுலேயும் டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது, மற்றவங்க மூலமாக கிடைக்கிற எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன், வெளிப்படையாக தெரியுது ஃபுட்டுக்காக அவங்கள நம்பி இருக்கோன்ட்டு. நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒன்று ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம், இல்லை நாமளே குக் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுவோம். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொண்டால் அக்கனை மட்டுமே சந்தோஷம், நம்மை நாம் புரிந்து கொண்டால் அத்தனையும் சந்தோஷம். ஆல் த பெஸ்ட்.